श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुब्रह्माये नमः. இதுபர்யந்தம் இந்த வியஷ்டி சிருஷ்டிக்கு கர்த்தா பரமாத்மா, அதே மாதிரி அனேன ஜீவேன ஆத்மனா அனுத்த விஷயன்ற இடத்துல எல்லாம் பரமாத்ம கர்த்தத்துவமே தெரிவிக்கப்படுறது. அனேன ஜீவேன ஆத்மனான்றதுக்கும் ஜீவ சரீரியான பரமாத்மான்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் சரியா அன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதன் பேரால இப்பப்போ ஒரு பட்சி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிரகரணத்திலேயே இந்த சாந்தோக்கிய பிரகரணம் ஆறாவது பிரபாதகம் ஆறாவது அத்தியாயம், அதுல சத்வித்யை இருக்கு. இந்த சத்வித்யில ஏற்கனவே கதை சொல்றேன், உத்தாலகர் அவருக்கு ஸ்வேதகேதுன்னு புள்ள இருக்கு. அந்த ஸ்வேதகேது புள்ள 12 வயசு ஆகுது, வெறும் ஊர சுத்தின் இருக்கான். அந்த சமயத்துல அப்பா என்ன பண்றாருனாக்க, என்னப்பா நம்ம குடும்பத்துல அப்பிரம்ம வித்தே கிடையாது, எல்லாரும் பிரம்ம வித்துக்களா இருப்பா, போய் நீ வாசிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு வாசிக்க போறான். 12 வருஷம் குருகுலத்துல இருக்கான். 24 வயசு முடிஞ்ச உடனே கிவுர் குறிச்சு வரான். எல்லாம் தெரிஞ்சு விட்டா மாதிரி முஞ்சில ஒரு கர்வம் அகங்காரம் விட. அப்பா பாக்குறாரு, என்னடா எல்லாம் படிச்சுட்டியா? எல்லாம் படிச்சுட்டேன். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரா? எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். உடனே இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுண்டுதான் ஆயிடுமோ? எதை தெரிஞ்சு காட்டாக்கா எதை தெரிஞ்சுண்டாலும் தெரிஞ்சுண்டுதான் ஆகாதோ? அத்த தெரிஞ்சுண்டியா அந்த ஆதேசத்தை? உடனே இவனுக்கு அது தெரியல. அவன் சொல்றான், எங்க குரு கணக்க தெரிஞ்சிருந்ததுன்னாக்கா அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு, அவருக்கே தெரியல, அதனாலதான் அவர் சொல்லி கொடுக்கல. ஆனா நீரே எனக்கு சொல்லி கொடுத்துரும், நீரே அந்த அங்க உபநிடத் பாஷ்யம் அழகா இருக்கும், திருப்பி தன்னை குருகுலத்துக்கு அமைச்சுட்டு போறேன்னு பயமா, அதனால நீரே சொல்லி கொடுத்துருன்னுட்டான். அந்த காலத்துலேயே இந்த காலம் எந்தும் ஸ்கூல் போறது படிக்கிறதுன்னு யாருக்கும் பிடிக்காது. அதை வந்து சேதகேது வந்து இப்படி சொல்றான். உடனே இவர் பதில் சொல்லிட்டு வர சொல்லிட்டு வரச்ச திருவுட்கரணம்ன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, திருவுட்கரணம் திருவுட்கரணம் பஞ்சீகரணம் அதெல்லாம் சொல்லித்தர. அதுல ஒரு வாக்கியம் சொல்ற, நம்ம சாப்பிடுற மொழியோ சாப்பிடுற வஸ்துக்கள்னா எப்படி மாறுறது? அன்னமசிதம் திரேதா விதீயத்தே ஆபீதாக திரேதா விதீயந்தே, இந்த மாதிரி இருக்கு. அதாவது அன்னத்தை சாப்பிட்டான்னு சாப்பிட்டோம் சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்டப்பட்ட அன்னமானது மூணாக மாறுறது. அதுல ரொம்ப ஸ்தவிஷ்ட பாகம் பெருசா பெரிய பெரிய பாகம் எது அப்படின்னாக்கா நாம வெளில போறோமே அது. மத்தியமம் வந்து மாம்சமா இருக்கு, உடம்புல மாம்சம் ஏறுறது. ரொம்ப சூக்ஷமா இருக்கிறது என்னது அப்படின்னா மனசு. அந்த மாதிரி ஜலத்தை நம்ம சாப்பிடுறோம், ஜலத்தை சாப்பிட்டோம்னாக்கா அது இதுவா இருக்குது பாருங்க, ரொம்ப ஸ்தவித்தமான பாகம். ரொம்ப அதிகமான பாகம் எதுன்னாக்கா நாம வந்து சிறுநீர் கழிக்கிறோம், யூரின் போறோம் அது. மத்தியமமான பாகம் எதுனாக்கா ரத்தம். ரொம்ப சூக்ஷமான பாகம் எது அப்படின்னாக்கா பிராணன். அதே மாதிரியாக அது தேஜஸ் விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ அதுவும் எப்படி இருக்குது? தேஜஸ் சாப்பிட்டோம்னா அதாவது நெய் இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சாப்பிட்டாக்கா அதை பத்தி சொல்றச்சேவும் மூணு விதமாக அவைகள்லாம் வரது, மூணு விதமா வருது. இப்போ இந்த மாதிரி மூணு விதமா நம்ம சாப்பிட்ட விஷயங்கள்ல அவர் காமிச்சு கொடுக்குறார். யாரு? நம்ம வந்து அன்னத்தை சாப்பிடுறோம், அது மூணு விதமா மாறுறது. தேஜஸ் சாப்பிடுவோம், மூணு விதமா மாறுறது. ஜலத்தை சாப்பிடுவோம், அதுவும் மூணு விதமா மாறுறது அப்படின்னு இருக்காங்க. இப்ப இவன் பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான், இந்த சதுர்முக பிரம்மா பண்றானே அதுல கூட தான் நம்ம சாப்பிடுறதுதான் சொல்றது மூணு விதம்னுட்டு. அந்த திருவர்த்து திருவர்த்கரணம் இங்க இருக்குதே, திருவர்த்கரணம் இருக்காது. அதனாலேயே இந்த இடத்துல இந்த வெஷ்டி திருஷ்டி கூட
சதுர்முகன் தான் பண்றான்னு அர்த்தம். அதே மாதிரி இவன் கேட்கிறான், யாருனாக்க சேத கேது அப்பாவை பார்த்து பிள்ளை கேட்கிறான், அது எப்படி ஒரே வஸ்துவில மூணு இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்ற யாரு உத்தாலக்கார், அவர் சொல்ற இவர் அக்னி எரியறது, குழந்தை விட்டு அக்னி எரியறது, எரியச்ச எது சோப்பா இருக்கோ எதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜசா, எது சோப்பா இருக்கோ அது தேஜசனுடைய ரூபம், எது வெளுப்பா இருக்கோ அது ஜலத்தோட ரூபம், எத் சுக்லம் தது அப்பாம், எத் கிருஷ்ணம் தது அன்னஸ்ய, எது கருப்பா இருக்கோ அது பிருத்திவியினுடைய ரூபம். அது இந்த மாதிரியாக அங்க சொல்லியிருக்கிறது. அதனால இது இந்த மாதிரி சதுர்முகனுடைய சிருஷ்டிக்கு அப்புறம் நாம எல்லாம் இருக்கோம். அப்ப நாம பார்க்கிற அக்னியில அது எட்டு திருஷ்டியில தான் அந்தர்கதம். அதுலயே இந்த மூணு ரூபத்தை காமிக்கிறார், மூணு ரூபத்தை இவர் காமிக்கிறார். யாருனாக்க உத்தாலகர், உத்தாலகர் காமிக்கிறார். இப்படி காமிக்கிறதுனால அதுலயும் இந்த மாதிரிதான் இருந்தது, அதுலயும் இந்த மாதிரியாகவே இருக்கு. அதனால திருவுட்கரணம் கூட சதுர்முக பிரம்மாதான் பண்றான். ஏன்னா வெட்டு திருட்டிக்கு அப்புறம் தான் இதெல்லாம், நம்ம சாப்பிடுறதெல்லாம் வெட்டு திருட்டிக்கு அப்புறம் வர்றதுதான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அதுதான் மூணு விதமா ஆகிறதுன்னு சொன்னார் உத்தாலகர். அந்த மாதிரி அக்னியை பார்க்கணும். அந்த அக்னியில மூணு வர்ணங்கள் இருக்கு, சோப்பு இருக்கு, வெளுப்பு இருக்கு, கருப்பு இருக்கு. இந்த மூணுமே திருவுட்கரணம் பண்ணப்பட்டதுன்னு இதை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கும். அதனால இதெல்லாம் சதுர்முக மண்டபம் தான் இது. நீ என்ன சொன்ன, இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன தேவன் ஆத்மனா அனுப்பிரவிசிய நாம ரூபே வியாக்கிரவாணி சாசாந்த் திருடம் திருடம் ஏகைக்காம் கரவாணி மூணு சொன்னேன். ஒன்னு அனுப்பிரவேசம், இன்னொன்னு நாமரூப வியாக்கரணம், இன்னொன்னு திருவுட்கரணம். இந்த மூணு ஒரே கருத்தா தானே சொன்னேன். நானும் ஒரே கருத்தான் சொல்றேன். இது சதுர்முக பிரம்மா ஜீவனை கொண்டு உள்ள பிரவேசிக்கிறான், அனுப்பிரவேசம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நாமரூப வியாக்கரணமும் அவனே பண்றான். லோகத்தெல்லாம் சிருஷ்டிகர்த்தான் அவனுக்கு பேரு. அது மாதிரி திருவுட்கரணம் இப்போ பார்த்தவே நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் மூணு மூணா மாறுறது அப்படின்னு நம்ம பார்த்துமே அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரியாக இந்த இந்த இது இருக்கு பாருங்க, அக்னிக்கு ரூபம், அக்னியிலேயே மூணு வர்ணங்கள் இருக்கு. சிவப்பா இருந்ததுனாக்க அது அக்னி தேஜஸோட ரூபம், தேஜோ மகாபூதம் அதனுடைய ரூபம். இதெல்லாம் வெட்டு திருத்தியில் அந்தர்கதம் தானே, அதுதானே காமிச்சு கொடுக்கிறார், அதுதான் உதாகரிக்கிறார் உத்தாலகர் தன்னுடைய பிள்ளைக்கு. அதனால இங்க சொல்லப்பட்டதெல்லாம் சதுர்முக பிரம்மா பண்றதாவே இருந்துட்டு போட்டுமே, என்னது போதும் நீ பரமாத்மா தனியா கல்பிக்கிற, ஏன்னா நாங்க சொல்றதை அன்வைக்கிறதா இல்லையா, அதே போதும், அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி நாங்க ஒத்துக்க மாட்டோம், அது தவறு. அதனால இதான் கிரமம். ஆகவே சதுர்முக பிரம்மா தான் இருக்கட்டுமே இங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கேள்வியை கேட்டுக்கிறார் சுவாமி. அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு சமாதானமாக இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ஏன்னா அக்னி முதலானவைகள்ல, அக்னி முதலானவைகள்ல இதை காமிக்கிறார். அந்த வர்ணங்களை காமிச்சு சொல்றார், அது வாஸ்தவம் தான். ஏன் அது மாதிரி சொல்ற, ஏன் சொல்ற அப்படின்னாக்க, சேதகேதுன்றவன் எங்க இருக்கான், எட்டு திருஷ்டியில் அந்தர்கதனா இருக்கான். எட்டு திருஷ்டி எப்ப உண்டாகுச்சு, இந்த திருவுட்கரணம் பஞ்சீகரணம்லாம் ஆறுது, அதன் பிறகு பிரம்மாண்ட சிருஷ்டி, அதுல சதுர்முக சிருஷ்டி, அந்த சதுர்முக துவாரா பெருமாள் எதை எதை சிருஷ்டி பண்ணானோ அதுக்குள்ள இருக்கிறவன் இந்த சேதகேதுவும் உத்தாலகனும் நாமளும், நாமளும் பார்த்து தானே இருக்கும் அக்னியில. அதனால இப்ப இந்த சேதகேதுவும் உத்தாலகரும் இந்த எட்டு திருஷ்டிக்குள்ளதானே இருக்கா,
அப்படி இருக்கச்ச அவ அததான் காமிக்க முடியும். அததான் நமக்கு வந்து சமட்டு திட்டத்துல போய் நம்மளுக்கு காமிக்க முடியும். அவர் இருக்கிறதோ வெட்டு திட்டி அந்தர்கதமாச்சே. வெட்டு திட்டியில் அந்தர்கதமா இருக்கிறதுனால அததான் அவரால் சொல்ல முடியும். அவரால் அவன் சொல்ல முடியும், அதை விட்டு மாற முடியாது. ஏன் இப்படி நீ சொல்ற அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இந்த பிரம்மாண்ட சிருஷ்டி, பிரம்மாண்ட சிருஷ்டிங்கிறது எங்க எப்ப பண்ணப்படுறது? பஞ்சீகரண பிரக்கிரிய நடந்தாதான் பிரம்மாண்ட சிருஷ்டின்றதே வரும். பஞ்சீகரண பிரக்கிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, பிரம்மாண்டத்தையே பண்ண முடியாதே. ஏன்னாக்கா சுத்தமான பூதங்களால எந்த காரியமும் பண்ண முடியாது. அதை நம்ம இப்ப சொல்றோமே, அது நம்ம சொல்லியிருக்கோம். அங்க அங்க என்ன வாக்கியம் இருக்கு? ஏகைக்காம் அனுப்பிரவேசிய நாமரூபே அகரோத் தாசாம் திரவிரதம் திரவிரதம் ஏகைக்காம் அகரோத் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, படக்கிரமத்தை வச்சுக்கிறேன், கிரமம் குளிச்சான் அப்ப சொன்னான், அப்ப சாப்பிட அப்படின்னு சொல்றான். பாத்துக்கோங்க வாக்கியம் பாருங்க, சாப்பிட அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு அப்பா வந்து பிள்ளைய பார்த்து சாப்பிடுன்னு சொன்ன உடனே பிள்ளை என்னென்ன கிரியா காரியத்தை பண்றான் அப்படின்றத சொல்றான் பதில். எப்படின்னாக்கா, அவன் சாப்பிட்டான், குளிச்சான், அலங்காரம் பண்ணிண்டான், அலங்காரம் பண்ணிண்டு சேவை திருமண திருமண சேவிச்சான் அப்படின்னு சொன்னான். இத பாருங்க, இப்ப குளிச்சான்னு அவன் என்ன சொன்னான், அப்பா சாப்பிடுன்னு சொன்னான். சாப்பிடுன்னு சொல்லச்ச இந்த பிரக்கிரியை சொல்லச்ச எப்படி வருது? சாப்பிட்டான், குளித்தான், அலங்காரம் பண்ணிண்டான், திருமண சேவிச்சான் அப்படின்னு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இத அப்படியே தலைகீழா போடுங்க. சாப்பிட்டான், அதுக்கோசரம் குளிச்சான், குளிச்சுடவே ட்ரெஸ் பண்ணிடும், அலங்காரம் பண்ணிட்டான், அலங்காரம் நாமனுடைய பெருமாளை சேவிச்சான், பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு சாப்பிட்டான். இப்ப எல்லாம் ததர்த்தம் ததர்த்தம் ததர்த்தம்னு வரணும். இதுக்கு அர்த்தக்கிரமம்னு பேர். மீமாம்சகால் சொல்ற, நம்மாழ்வார் சொல்ற, தீமழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படிங்கிறார் நம்மாழ்வார் ஏழாம் பத்துல. தீமழை காத்து குன்றம் எடுத்தானேன்னு சொன்னா எப்படி வரும்? குன்றமடைத்து தீமழையை காத்தானேன்னு சொல்லணும். ஆனால் தீமழையை காத்து குன்றமடைத்தானேன்னு நம்ம சொல்லிவிட்டார் பெருமாள். கோவர்த்த நகரையும் அனாயாசமா தூக்கிட்டார். எதுக்கு தூக்கினார் அப்படின்னாக்கா, தீமழை மழை அது வந்து தீங்கின்று நாளெல்லாம் மும்மாறி பெய்யுதுன்னு சொன்னோம். தீங்கின்று தீங்கின்று மழை பெய்யணும், அதை விட்டுட்டு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற மழை பெய்யுது. அந்த தீமழையை காத்த குன்றம் எடுத்தான்னாக்கா, முதல்ல அந்த மழையை காத்துட்டான்னாக்கா அப்புறம் குன்றம் எடுக்க வேண்டாம், கோவர்த்தனையும் எடுக்க வேண்டாம். ஆனால் பெருமாள் எடுத்துட்டார். அப்ப என்ன புத்தம் பண்ணணும்? தீமழையை காத்து காத்து காப்பாத்துறதுக்கோசரம், தீமழையிலேருந்து காப்பாத்துறதுக்கோசரம் கோவர்த்தனகிரிய குன்றை குன்று கோவர்த்தனகிரியை பெருமாள் எடுத்த அப்படின்னு அர்த்தம். இங்க அர்த்தக்கிரமம் இதுக்கு பேர். எந்த எந்த இது பண்ணணுமோ, எந்த எந்த காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்துக்கோசரம் இந்த காரியம் பண்றான். அதாவது தீமழையை காப்பா தீமழையிலேருந்து காப்பாற்றணும், காப்பாத்துறதுக்கோசரம் பெருமாள் குன்றத்தை எடுத்தான். இதுதான் அர்த்தக்கிரமம் பேர். பாடக்கிரமம் என்ன அர்த்தம்? தீமழையை காத்துட்டான், அதுக்கப்புறம் குன்றத்தை எடுத்துட்டான்னு வரும். அப்படி சொன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதை வந்து மீமாம்சகர் என்ன பண்றாங்கனாக்கா, அக்னிஹோத்திரம் ஜோதி யவாகும் பச்சதி அப்படின்னு சொல்றா. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றா. யவம்னாக்கா ஒரு தானியம், அந்த தானியத்துல தெளிய பண்றா பாக்கம் அப்படின்னு வாக்கியம் வந்துருச்சு. அக்னிஹோத்திரம் ஜோதி யவாகும் பச்சதின்னு சொன்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றா. யவ யவ யவன்ற தானியத்தினுடைய பாகத்தை பண்றா அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்ட உடனே இந்த பாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. அதனால என்ன பண்ணணும்னாக்கா, அக்னிஹோத்திரம் ஜோதி அக்னிஹோத்திர ஹோமம் பண்றா. ததர்த்தம் யவாகும் பசதி, அதுக்கோசரம்
யவாகும் பச்சதி. யவா யவாக்குன்னு திரவியம் இருக்கே தானியம், அந்த தானியத்தை பாகம் பண்றா, அக்னிஹோத்திர ஹோமத்துக்கோசரம் பண்றா. அதனால பாடக்கிரமத்தை வச்சுட்டு அர்த்தம் சொல்லக்கூடாது, இல்லைன்னா அர்த்த விரோதம் வந்துடும். அர்த்த விரோதம் வந்துடும்ன்றதுனால அர்த்த கிரமத்தை வச்சுன்னு சொன்னோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். இங்கேயும் நாமரூபே வியாகரோ நாமரூப வியாகரணம் பண்ணினான், தாசாம் திரிவிரதம் திரிவிரதம் ஏகைகாம் அகரோத், திருவுத்கரணத்தை பண்ணினான் அப்படின்னு இருக்கு. அப்போ ததர்த்தம் நாமரூப வியாகரணம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் இவன் திருவுத்கரணத்தை பண்ணினான் அப்படின்னு தான் இங்க அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னா என்ன எடுத்து, முதல்ல சமஷ்டி சிருஷ்டி ஆச்சு, பஞ்சபூதங்கள் பரியந்தம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு பெருமாள் சிருஷ்டிச்சுட்ட உடனே இந்த பஞ்சபூதங்களையும் வச்சு ஏதாவது காரியம் பண்ணலாம பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னாக்க சுத்தமான வஸ்துக்கள். அதனால அது என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த அஞ்சு பூதங்களையும் பிரிச்சு பிரிச்சு ஒன்னாக்கினர், பிரிச்சு பிரிச்சு. அன்னைக்கு சொன்ன பாருங்க 50% ஆகாசம், மீதி 4% பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு, அது மாதிரி 50% வாயு, அதுக்கு அதில் பிருத்திவி ஜலம் தேஜஸ் ஆகாசம் மீதி 50. இப்படி ஒவ்வொரு பூதத்தையும் பண்ணிட்டான். இப்ப என்னாச்சு, எல்லாம் அழகா கலவையா நின்னா வருது. அந்த மாதிரி பண்ணப்பட்ட பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட வஸ்துக்கள் இருந்து இந்த முதல்ல அண்ட சிருஷ்டியை பண்ணினார் பெருமாள். அந்த அந்த அண்டத்துல சஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா, அனைத்து லோகத்துக்கும் பிதாமகர் என்று கொண்டாடப்பட்ட சதுர்முக பிரம்மாவானவர் பெருமாளால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டத்தின் நடுவுல அழகா உட்கார்ந்துட்டார். தாமர புஷ்ப நாவி பத்மம், அந்த நாவிக்கமலத்துல இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த திருவர்த்கரணம் பண்ணாட்டாக்கா பஞ்சீகரணம் பண்ணாட்டாக்கா அண்ட திருஷ்டியே பண்ண முடியாதே. அண்ட திருஷ்டியே பண்ணல என்னாக்கா அதுல எப்படி பிரம்மா ஒத்து தேவை. அப்புறம் அந்த பிரம்மா பஞ்சீகரணம் பண்ணப்படாத வஸ்துக்களை கொண்டு உற்பத்தியே ஆகாத பிரம்மா எப்படி பண்ணுவாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து லோகத்தில் இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னியில வந்து மூன்று விதமான வர்ணங்கள் இருக்கு. அது சோப்பா இருந்ததுன்னாக்கா தேஜோமகாபூதத்தினுடைய ரூபம், வெளுப்பா இருந்ததுன்னாக்கா ஜலமகாபூதத்தினுடைய ரூபம், அது கருப்பா இருந்ததுன்னாக்கா அது பிருத்வி மகாபூதத்தினுடைய ரூபம். இந்த மாதிரி இருக்கு, மூணு விதமான ரூபம் இருக்கு. இத சேதுகேதுவுக்கு சொல்லணும், சேதுகேதுவுக்கு சொல்லணும்னாக்கா அவனும் அண்டாந்தரவர்த்தியா இருக்கான். அண்டத்துக்கு முன்னாடி சமஷ்டி சிருஷ்டியில் இருந்த வஸ்துக்களை கொஞ்சம் காமிக்க முடியாது, ஏன்னா யாருமே பொருட்களையே பெருமாளும் முக்தர்களும் நித்திய சூரியர்களும் தான் அப்ப இருந்தா. பெருமாள்னாக்கா பிராட்டியோட சேர்ந்துண்டு, நித்திய சூரியர்களும் தான் முக்தாள் இருந்தா, மற்றபடி வேற யாருமே இல்லையே, அவளால் எதையும் காண முடியாது. அதனால யாராலையுமே பார்க்க முடியாத அந்த சமஷ்டி சிருஷ்டியில இருந்து அதை கொண்டு எப்படி காமிக்க முடியும், அது காமிக்கவே முடியாதே, காமிக்கவே முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து உத்தாலகர் வந்து இவனுக்கு காமிக்கிறார் சேதுகேதுவுக்கு. அது சேதுகேதுவும் அண்டத்துக்குள்ள இருக்கான், அந்த மாதிரி உத்தாலகரும் அண்டத்துக்குள்ள இருக்கார், அண்ட சக்திக்கு உள்ள. அதனால தான் எதை பார்க்கிறோமோ அதை கொண்டுதான் நம்ம ரூபத்தை இது பண்ணலாம். எல்லாரும் இப்படிதான், நாங்க உதாரணம் காமிக்கணும்னா கூட அப்படிதான் காமிக்கணும். ஒரு சொர்ணத்தை நல்லா காய்ச்சணும்னா ஜலம் வருதா இல்லையா, அது அந்த பார்த்திவத்துவமும் தெரியும், இதுவும் ஜலமும் தெரியும், அதுல பிரதித்துவமும் தெரியும், அதே மாதிரி தேஜஸ்துவமும் தெரியாது. நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புல ஆகாசம், எங்கெங்க வெற்றிடம் உடம்புல இருக்கோ அதெல்லாம் ஆகாசம், பிராணாபானவியான உதாரணமான வாயுவும் நம்ம உடம்புல இருக்கு, தேஜஸ் இருக்கு, பலப்படப்பட பிரம்ம தேஜஸ் எப்படி இருக்குது. நம்ம சுவாமியை சேவிச்சோம்னாக்கா எப்படி அழிக்கிற சுவாமி அப்படின்றோம், நம்ம அதான் யதீஸ்வரர் எல்லாம் சேவிக்கிறோம் எப்படி பலப்படான்னு இருக்கா, ஒரு பிரம்ம தேஜஸ்
அந்த மூஞ்சில தேஜஸ் எல்லாருக்கும் இருக்கு, ரோவர் தேஜஸ். அது மாதிரி உடம்புல ஜலமும் இருக்கு, திரவ ரூபமாக. அந்த மாதிரி உடம்புல வாசனையும் இருக்கு, பிருத்வி. இப்படி எல்லாத்திலையும் சேர்ந்துதான் இருக்கு. இதெல்லாம் அண்ட சிருஷ்டி கீழே இருக்கிறது தானே தவிர்த்து அதுக்கே மேல இருக்கிறது எதுவுமே இல்லை. அண்ட சிருஷ்டிக்கு அப்புறம் வர்றதுதான் இருக்குது, அத்து கொண்டுதான் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த சதுர்முக பிரம்மா கூட ஒரு கர்ம வசியன், அவனுக்கும் உடம்பு இருக்கே, அந்த உடம்பு கூட பாஞ்ச பௌதிகமயமா தான் இருக்கும். பெருமாளை பத்தி சொல்லச்ச, நபூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனா அப்படின்னு சொல்றோம். பெருமாளுக்கு மட்டும்தான் பாஞ்ச பௌதிக சரீரம் கிடையாது, அவர் நிச்சயதூரிகளுக்கு கிடையாது. அதே மாதிரியாக முக்தாத்மாவுக்கு கிடையாது. மற்றபடி சம்சாரி தசையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் இவைகள்லாம் உண்டாச்சே. அதனால பிரம்மாண்ட சிருஷ்டி அது வந்து வரணும். அது திருவுட்கரணத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட சிருஷ்டி வராது. பிரம்மாண்ட சிருஷ்டியானது திருவுட்கரணமோ பஞ்சீகரணமோ பண்ணாம பிரம்மாண்ட சிருஷ்டியே வரவே வராது. அதே மாதிரியாக இந்த நெருப்புல இந்த நிறங்கள்லாம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். அதுவும் தனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதான் காமிக்க முடியும். நமக்கு என்ன உதாரணம் இருக்கோ அது நம்ம கை பக்கத்துல இருக்கணும், அதுதான் வச்சு நம்ம சொல்ல முடியும். அதனால எல்லா இடத்துலயுமே இன்னொன்னு ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியம் அர்த்தக்கிரமம்னு ஒண்ணு சொன்னோம் பாருங்க. அர்த்தக்கிரமம்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பொதுவா எந்த காரியம் பண்ணாலும் சரி, நான் இந்த காரியத்தை பண்றேன்னு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். நான் படிக்க போறேன், நான் சர்டிபிகேட் வாங்கணும், படிக்க போறேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம். அதுக்கப்புறம்தான் அதுக்கு என்னென்ன உபாயமோ அதெல்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும். உலகத்துல ஒரு யாகம் பண்ணணும்னு அப்படிதான் சோமையனை யக்ஷே அப்படின்னு சங்கல்பிச்சுக்கலாம். சோமயாகத்துக்கு ஒன்றும் சோமயாகம் பண்ண போறேன். அதன் பிறகுதான் அந்த சோமயாகத்தை என்னென்ன காரியம் பண்ணணும், முதல்ல காரியம் சோமயாகம், அதுக்கு வேண்டிய காரியங்கள் உபாயங்கள்லாம் என்னென்ன, திரவியம் சம்பாதிக்கணும், ரிச்சுக்கள்லாம் போய் வரிக்கணும், அவள்லாம் வந்து எழுந்துள்ளணும், அதுக்கோசரம் க்ஷவரம்லாம் பண்ணிக்கணும், தீட்சை பண்ணிக்கணும், தீட்சை பண்ணிட்டு அந்த ரிச்சுக்களோடு ஆரம்பிச்சு முதல் நாள் உபவாசம் இருக்கணும். அஞ்சு நாள், அஞ்சு நாள் எப்படி இருக்கணும், ஆம்பியாம்பாள் ரெண்டு பேருமே குளிக்கக்கூடாது, ரிச்சுக்குகள் யாரும் குளிக்கக்கூடாது. இந்த காலத்தில் எல்லாம் குளிச்சுடுறா, இந்த காலத்தில் எல்லாரும் தீர்த்தம் ஆடிவிடுறா, ஆனால் அவள் குளிக்கவே கூடாது, யாருமே அஞ்சு நாளும் குளிக்கக்கூடாது. அதனால தான் அஞ்சாவது நாள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவபதஸ்தானம் பண்ணுவார். அப்பதான் அந்த அஞ்சு நாளும் பொய் சொல்லக்கூடாது, எதையும் கண்ணாமண்ணு சாப்பிடக்கூடாது, கிரகிணியோட சேரக்கூடாது, கெட்ட வழக்கங்கள் எதுவுமே வரக்கூடாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யாகம் பண்ணச்ச சர்வாத்மா இது பண்ணக்கூடாது. அதனாலதான் அஞ்சு நாள், அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணோம், அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணணும். இப்பெல்லாம் கார்த்தால முடிஞ்சிடுறது எல்லாமே, ராத்திரி ரிசப்ஷன் அடுத்த நாள் கல்யாணம், பொதுவாக அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுவோம். அஞ்சு நாளும் எப்படி அப்படின்னா, முதல் நாள் ஆரம்பிச்சு அஞ்சாவது நாள், அந்த அஞ்சு நாளும் தீர்த்தம் பண்ணக்கூடாது, பொண்ணோ பிள்ளையோ. அப்படியே இருந்துட்டு கடைசி நாள் முடியறது பாருங்க, அது அவசரம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது சோமயாக மாறி. எல்லாமே எப்படி அப்படின்னா, ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுணும். சங்கல்பம் பண்ணிட்டு அதை இந்த காரியம் பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் உபாயத்தை நான் அனுஷ்டிக்கணும். அதனால அதை விடக்கூடாது. அதனால எல்லாமே அப்படிதான் முதல்ல காரியம் பண்ணிடணும். இப்போ இப்ப பரமாத்மா என்ன பண்ற பிரமாள் அப்படின்னாக்கா, நான் இத மாதிரி ராமரூப வியாகரணம் பண்ண போறேன், அதுக்கோசரம் நான் திருவுத்கரணம் பண்றேன். அது மாதிரி ததேக்ஷத பகவத்யாம் பிரஜா ஏஏ தி அப்படின்னு வாக்கியம், நான் பலவாக ஆகப்போகிறேன் பகவத்யாம், அதுக்கோசரம் பிரஜா ஏஏ தி நான் சமட்சி திருஷ்டிய வெட்டு திருஷ்டி பண்ண போறேன், அதுக்கோசரம் சமட்சி திருஷ்டியை பண்றேன். பகவத்யாம்னாக்க வெஷ்டி திருஷ்டி, அதுக்கோசரம் பிரஜா ஏன்னா சமட்சி திருஷ்டி. உன்னோட பாஷகாரன் சொல்லிருக்க
அதனால இந்த மாதிரி கிரமம் இருக்கணும். ஆகவே பஞ்சீகரணம் பண்ணாத பிரம்மாண்ட சிருஷ்டியே பண்ண முடியாது. பிரம்மாண்ட சிருஷ்டி இல்லைன்னா சதுர்முக பிரம்மாவே வர முடியாது. அதனால முதல்ல பஞ்சீகரணம் சமட்டு சிருஷ்டி, அப்புறம் பஞ்சீகரண பிரக்ரியா, அதன் பிறகு அண்ட சிருஷ்டி பிரம்மாண்டம் அண்டம் எல்லாம், அதுக்குள்ள சதுர்முக பிரம்மாவுடைய சிருஷ்டி. அந்த கிரமத்துல இது போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கச்ச தனக்கு முன்னாடி இருக்க வேண்டிய பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு இவர் எப்படி கர்த்தாவா இருக்க முடியும்? சதுர்முக பிரம்மா இருக்க முடியாதே. அந்த அதனாலேயே நாமரூப வியாகரணம் அவரால் பண்ண முடியாது. பண்ணலாம், எப்படின்னாக்கா பெருமாளுக்கு சரீரமாகுதுல அவர் பண்ணுவார், பரமாத்மா தான் பண்றார், அவனை வச்சுன்னு நடத்திக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொன்னு ஒன்று அவன் கேட்டான், ஒரு பட்சி அன்னமஜிதம் திரேதாவிஜீயத்தை இதன் சாப்பிடுறான், சாப்பிட்டான்னாக்கா அது மூணு விதமா மாறுறது. மூணு விதமா மாறினா திருவுத்கரணம்னுட்டான், திருவுத்கரணம் இல்லாது மூணு விதமா பரிணமிக்கிறது. மூணு விதமா பரிணமிக்கிறது. அன்னத்தை சாப்பிடுறோம், அன்னத்தை சாப்பிட்டாக்கா அதுல பெரிய அளவு பாகம் நம்ம வெள்ள போறதா போயிடுறது. மத்தியமா இருக்கிறது சூக்ஷமா இருக்கிறதுன்றது மாம்சமா மாறுறது. அதே மாதிரி ரொம்ப சூக்ம தரமா ரொம்ப சூக்ஷமா இருக்கிறதுன்றது மனசா மாறுது. அடுத்தது பாருங்க, ஜலத்தை சாப்பிடுறோம், ஜலத்தை சாப்பிட்டான்னாக்கா ரொம்ப அதிக பாகம் நம்ம யூரின் போறோமே அதுவாகிடுறது. மத்தியம பாகம் ரத்தமா மாறுறது. சூக்ஷ்ம பாகம் எப்படி ஆறுது அப்படின்னாக்கா அது பிராணனா மாறிடுறது. அதே மாதிரியாக தேஜஸ் சாப்பிட்டோம்னு வச்சுங்கோ, அது அஸ்தி மஜ்ஜா வாக் அப்படின்னு மாறிடும், எலும்பா மாறும். மஜ்ஜான்வா அந்த எலும்பெல்லாம் ஒட்டின்னு இருக்கிறது அது மாறும். அதன் பிறகு வாக்கா மாறி வருது சூக்ஷம். இந்த கிரமத்துல பரிணாமம் ஒரே வஸ்துதான், ஒரே வஸ்து ஒரே மண்ணு திடமா மாறும், கபாலமா மாறும், திருப்பி மண்ணா வாரும், ஓடா மாறும் அப்படின்றமே. அந்த மாதிரியாக ஒரு அன்னத்தை சாப்பிட்டாக்கா மூணு விதமா அது பரிணமிக்கிறது, மூணு விதமா பரிணமிக்கிறது. அதனால இப்ப இப்படி வச்சுக்கணும், அன்னத்தை சாப்பிட்டான், அதுல சூக்ம பாகம் மனசு, மத்தியம பாகம் மாம்சம், உடம்புல மாம்சமா மாறுறது அதான் பலம். அது ஸ்தவிஷ்டமான பாகம், அது எப்படி பெரிய பாகம் இது அப்படின்னாக்கா அதை நம்ம வெள்ள போறதுதான் மாறிடுறது. ஜலத்தை சாப்பிட்டோம்னாக்க எல்லாமே அதனுடைய பரிணாமங்கள் தான். இப்படி பரிணாமங்கள் இருக்கச்ச அந்த பரிணாமத்தை விட்டுட்டு இத போய் திருக்கரணும்னு சொல்றதே அபத்தம். நம்ம சாப்பிடுறதெல்லாம் எப்படி ஆகுது அவரே அது ஏன்னா பார்க்கணும். அன்னவசிதம் திரேதார் ஜீயத்தே அப்படின்னு ஆரம்பிச்சது, அப்புறம் அன்னமயம் சோமிய மனஹா அப்படின்றது ஆரம்பம் பண்ண. சாப்பிடப்பட்ட அன்னமானது மூணு விதமாக மாறுகிறது. அதுல மனசு இருக்கே அது அன்னமயமா இருக்கு. இப்ப ஆரம்பமும் முடிவும் அண்ணன் முடிகிறது, அண்ணன்னா பிரதிவின்னு அர்த்தம். அதே மாதிரியாக பாருங்க, ஆபஸ்தீதாக திரேதா ஜீயந்தே, ஜலத்தை குடிக்கிறான் சாப்பிடுறான், அப்போ அது ஆபஸ்தீதாகனு ஆரம்பிச்சு ஆபோமய பிராணஹா அப்படின்னுட்டு ஆரம்பமும் ஆபம் அப்பு ஜலம், முடிவும் ஆபஹா ஜலம்தான். அதனாலேயே தெரியும் ஜலத்தினுடைய விகாரங்கள் மூணும், அன்னத்தினுடைய விகாரங்கள் மூணும். அதே மாதிரியாக தேஜோ தேஜோசிதம் தேஜாஜீயத்தே, அதுல வந்து தேஜோமயி தேஜோமயி வாக் அப்படின்னு கடைசியா தேஜோமயான்னு சொல்றது. அதனால எல்லாம் சரியா போயிடுச்சு சாந்தத்தை. அதனால நம்ம சாப்பிட்ட வஸ்துக்கள்லாம் மூன்று மூன்று விதமாக பரிணமிக்கிறது, பரிணமிக்கிறது. அந்த பரிணாமம் தான் இத இங்க சொல்லப்படுறதே தவிர்த்து இது சொல்லல, திருக்கரணம் சொல்லப்படல. அதனால நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் எட்டு சிருஷ்டியில இருக்கு. எட்டு சிருஷ்டியில இருக்கிறதுனால அங்க திருக்கரணம் சொல்லப்பட்டதுனால அவைகள்லாம் இதுதான்
எட்டு திருஷ்டியில தான் அந்தர்கதம், சதுர்முகம் தான் அதுல கர்த்தா அப்படின்னு இதை சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாக்கா இந்த மூணு விதமா எல்லாமே அன்னமயம். புரீஷம், புரீஷம்னா நம்ம இது பண்றது இல்ல வந்து, அதுக்கப்புறம் மாம்சம், அதுக்கப்புறம் மனசு, இது மூணுமே பார்த்திவா பார்த்திவ விகாரங்கள், பிரதிவி விகாரங்கள். அது மாதிரி யூரின் போந்து, மாதிரி ரத்தம் லோகிதம், அதுக்கப்புறம் பிராணன், இது ஜலவிகாரங்கள். அதே மாதிரி தேஜஸ், ஒன்னும் அஸ்தி, இன்னொன்னு மஜ்ஜா, இன்னொன்னு இது வாக்கு, இது மூணும் தேஜோ விகாரங்கள். இப்படி உபநிடத்தே நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அப்படி காமிச்சு கொடுக்கற சமயத்துல இத்தை நாம விட்டுட்டு, இதை நாம விட்டுட்டு இந்த திருவுத்கரணம் பண்றது, திருவுத்கரணம் இங்க சொல்லப்பட்டது, இது சதுர்முக பிரம்மா தான் பண்ணினான், அதனால சதுர்முக பிரம்மா தான் வெட்டு திட்டிக்கே கர்த்தா, மூணுத்துக்கும் வெட்டு திட்டி மூணுத்துக்கும் கர்த்தா சதுர்முகன் அப்படின்னு சொல்றது தப்பு. ஆனால் நாமரூப வியாகரணம், திருவுத்கரணம் இது கூட அர்த்த கிரமத்தினால பார்க்கிற சமயத்துல பரமாத்ம கர்த்திருக்கம்னு ஆயிடுறது, அனுப்பிரவேசமும் பரமாத்ம கர்த்திருக்கம். ஆக மூணுமே பரமாத்மா தான் கர்த்தா. நீ சொல்ற மாதிரி இந்த இது சதுர்முக பிரம்மாவானவன் கர்த்தான்றது இங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சங்க வைத்து சுவாமி சேர்க்கிறார். இப்ப பாருங்கோ, அஜ்ஞாதோ அண்டமத்யஸ்திதிமதி கதிதம் ரூபபேதைஸ்த்ருவத்வம் தேஜோ வண்ணாசிதோக்தௌ அபி விஷதமிதம் தேன வேதாஸ்த்ருவத்கிருது மைவம் பிரம்மாண்ட சிருஷ்டி பவது கதமசௌ அத்ருவத்கார பூர்வ முக்தேன்னாதோ த்ரிதோக்தா பரிணதிரிதரது சந்நிகிருஷ்டே அல்லது சந்நிகர்ஷ திருஷ்டி அப்படின்னு சொல்லணும். இத பாருங்க, அக்னியாதோ அண்டமத்திய ஸ்திதிமதி, அண்டம் இந்த பிரம்மாண்டம் இருக்கே, பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி, அதே மாதிரி லோகத்துல பார்க்க ஜலம், இதெல்லாம் எல்லாத்திலையுமே அக்னியாதோ அண்டமத்திய ஸ்திதிமதி, அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெட்டு சிருஷ்டிக்கு அந்தர்கதமான அண்ட சிருஷ்டி, அந்த அண்ட சிருஷ்டிக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடிய இந்த அக்னி முதலானவைகள்ல வந்து ரூபபேதைகி திருவர்த்தம் கதிதம், ரூபபேதைகி திருவர்த்தம் கதிதம், ரூபவேதங்கள் சோப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்குன்னு ரூபபேதங்கள். அந்த ரூபபேதங்கள்னால இது வந்து திருவுத்வம், மூணு விதம் மூணா இருக்கிறது, மூணு மூணா இருக்கிறது அது சொல்லப்பட்டதே, அது வந்து வெற்றிதிச்சியில தானே இருக்கு. அதனால ஏன்னா எதற்குனே ரோகிதம் ரூபம் எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு, நாங்க சொல்லல உங்க உபநிடத்தான் சொல்றது. அதனால இந்த மூணு மூணு அக்னி, ஒரே அக்னி, அந்த அக்னியிலேயே இந்த மூணு ரூபங்களையும் காமிச்சு கொடுக்கிறார் உத்தாலகர். அதனால திருவுத்கிருதத்துவம் இங்க சொல்லப்பட்டிருக்கே, அதனால எட்டு திருஷ்டியில தான் அது இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவலையும் பஞ்சீகரணமோ திருவுத்கரணமோ இல்லாம உண்டாருது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அத பிரம்மா தான் பண்ற. அதனால சதுர்முக பிரம்மாவே வெட்டு திருஷ்டி கர்த்தா, திருவுத்கரண கர்த்தா, அன்ன அனுப்பிரவேசி கர்த்தா, அப்படியே இருக்கட்டுமே. அது மட்டுமா, தேஜோ பண்ண அசிதோக்தௌ, தேஜஸ் அப்பு அன்னம், தேஜஸ்ன்னா தேஜோ, தேஜோ மகாபூதம், அப்புன்னா ஜலம், அன்னம்னாக்கா பிருதிவி, இந்த மூணுத்த அசித உக்தாவப்பி, அசிதம்னா சாப்பிடுறது, அதுல கூட அங்க வாக்கியம் அன்னம் அசிதம் திரேதா விதீயத்தை அப்படின்லாம் இருக்கு. அதுல அந்த அந்த ஆகாரத்துல தேஜோமயமான ஆகாரமோ அல்லது ஜலமயமான ஆகாரமோ அல்லது பிருதிவிமயமான ஆகாரமோ இவைகள்ல கூட திருவுத்திருவர்த்த மூணு விதமா இருக்கு. இந்த மாதிரி மூணு விதமா அங்க சொல்லியிருக்கு தோல்வியோ. அந்த ஆகாரம் கூட எங்க இருக்கு, அண்டத்துல தானே இருக்கு, சமட்டு திருஷ்டியில ஒண்ணுமே இல்லையே, சுத்தமான ஜலம்.
நம்ம தீர்த்தம் சாப்பிட்றோம் பாருங்க, மழை வானத்திலேருந்து கொட்டோம், அப்படியே நம்ம டம்ளரை பிடிச்சி பிடிச்சி சாப்பிடக்கூடாது. பூமியில பட்ட தீர்த்தத்தை தான் சாப்பிடணும். ஏன்னா உடம்பு ஒத்துக்காதுன்னு தெரியாது, தெரியவா ஏதோ பிரக்கிரியை வச்சிருக்கா. அதனால அந்த அண்ட சமட்டு திருப்தியில் இருக்கக்கூடிய ஜலமோ பிருத்திவியோ எதுவுமே நம்ம ஆகாரத்துக்கு உகந்தது இல்லையா. அப்ப எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, யாருமே இல்லையே. ஆனால் வெட்டு திருப்தி அந்த இருக்கிற மாதிரி இருக்கு. லோகத்துல ஆகாரம் பார்க்கணும், விதவிதமான ஆகாரங்கள், விதவிதமான ஆகாரங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இது அண்டத்துல தான் இருக்காது. இதுலையும் திருவுக்கரணம் மூணு விதமா சொல்லப்பட்டிருக்கு, புறப்பட்டு சொல்றான் அது. அதனால சதுர்முக சிஷ்டனா சிஷ்டமாவே இருக்கட்டும், சதுர்முக பிரம்மா தான் பண்ண. அது மட்டுமா மனப்பிரவேசிய நாம தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகை காம் அகரோத் அப்படின்னு வாக்கியம் முதல்ல என்ன வந்தது, இமா சிஸ்ரோ தேவதாகான ஜீவன் ஆத்மனானு பிரவேசிய நாமரவே வியாகரவாணி கரவாணி திருவது திருவதம் திருவதம் ஏகைக்காம் கரவாணி அப்படின்னுட்டு அது அது வந்து இது நானே பண்ண கடவேனாக, வியாகரணம் பண்ண கடவேனாக, திருவுத்கரணத்தை பண்ண கடவேனாகன்னு தனக்கு தானே இது சென்றது அந்த வாக்கி விதிக்கிறது சொல்றது. இந்த வாக்கியம் அப்படி பாருங்கோ, நாமரூபே வியாகரோ அப்படின்னு பாஸ்டன்ஸ் இறந்த காலம், நாமரூபத்தை செய்தது பண்ணினான் அமாரி தாசாம் திருவதம் திருவதம் ஏகை காம் அக்கரோ அதுவும் இறந்த காலம் பாஸ்டன்ஸ் பூத காலம் பண்ணினான் அப்படின்னு சொல்றிருக்கு. அப்ப என்னாச்சுனாக்கா சதுமுக பிரமாதான் இதை பண்ற, இது பாடக்கிரமம். முதல்ல நாமரூப வியாகரணத்தை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் திருவுத்கரணம் பண்ணினேன்னு பாடக்கிரமம் இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்ட அனுப்பிரவேசமோ நாமரூப வியாகரணமோ திருவுத்கரணமோ எல்லாமே இந்த சதுர்முக பிரம்மாதான் பண்ற அப்படின்னு சொன்னாக்க அது தவறது, அது தவறது. ஏன் அப்படின்னாக்க திருவுத்கரணமோ திருவுத்கரணம் என்ன என்ன அர்த்தம், பஞ்சீகரணம் கூட பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். இங்க பஞ்சீகரணம் என்ன அர்த்தம், ஒவ்வொரு வஸ்துகளையும் லோகத்தில் இருக்கக்கூடிய எட்டு சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள்லையும் அஞ்சு விதமான பூதங்களையும் இருக்க வைக்கிறது தான் இந்த பஞ்சீகரணம்ன்றது. இதான் அனைத்து வஸ்துக்களையும் லோகத்தில் எந்த வஸ்து வருத்திருந்தாலும் சரி பஞ்சீகரண பிரக்கிரியை இல்லாம எதுவுமே வராது, எல்லாம் பஞ்சீகரண பிரக்கிரியினாலேயே வரும். இதுதான் இந்த பஞ்சீகரண பிரக்கிரியினுடைய பலனை இது சொல்றது, இது அதுதான் சொல்லப்பட்டது. அது வந்து அந்த அது நாமரூப வியாகரணத்துக்கு அப்புறம் எப்படி வரும், ஏன்னா பஞ்சீகரணம் பண்ணாதான் ரூபம்லாம் பண்ண முடியும். ரூபம்னா என்ன, உடம்பு. ரூபம்னா என்ன, மூர்த்தி. மூர்த்தினா உடம்பு. அதனாலதான் சூத்திரக்காரர் சம்யாமூர்த்தி கிளத்தியஸ்தோன்ற சம்யாமூர்த்தி, அதாவது உடம்ப சட்டிக்கிற உடம்ப சட்டிக்கிற. அந்த உடம்பு வரணும்னா எப்படி இருக்கணும், பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட அனைத்து பூதங்களும் அந்த உடம்புல இருக்கணும். அப்படியானாக்கா வெட்டிக்கு முன்னாடி இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்டிருக்கணும். அதனால சர்வ வெட்டி ஆதாரமா இருக்கிறது எதுன்னா அண்டம். அந்த அண்டத்துக்கும் அண்டத்துல இருக்கிறவன் சதுர்முகமூர்த்தி, சதுர்முகனுடைய உடம்பு. அவன் அந்த சதுர்முகமூர்த்தி கூட பாஞ்சபோதிகமா தான் இருக்கும். பிரம்மா இருக்கானவே சதுர்முக பிரம்மா, அவனுடைய உடம்பு கூட அஞ்சு பூதங்கள்னால ஆனாது. அதனால அண்ட சிருஷ்டிக்கு முன்னாடிதான் திருவுட்கரணமோ பஞ்சீகரணமோ இருக்கும். அதனால இந்த இடத்துல சங்கல்ப கிரமம் எப்படி வச்சுக்கணும், என்னது நாம ரூபே வியாகரணி கதர்த்தம் தாசாம் திருவதம் திருவதம் ஏகை காம் கரவாணி. நான் அமரூப வியாகரணம் பண்றேன், அதுக்கோசரம் திருவுக்கரணம் பஞ்சீகரணம் அது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம். அது சுவாமி சொல்ற உத்தமர் சுவாமி லோகத்துல என்ன பண்ணுமோ அப்படின்னாக்க காரியத்தை சங்கல்பிச்சுட்டு, காரியத்தை சங்கல்பிச்சுட்டு அதன் பிறகுதான் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பெருமாள் என்ன பண்ண, நான் இதை மாதிரி செட்டி பண்ண போறேன்னு சங்கல்பிச்சுட்டேன்.
சங்கல்பிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்றாரு. அதனால தேஜோ பண்ணோ அதை வந்து பூர்வபக்ஷி இப்படி சொன்னாக்கா அதுக்கு சமாதானம். தேஜோ பண்ணாசிதோக்தாவப்பி விசதனிக தேன வேதாக இருக்கிறது. தேன இந்த காரணத்தினால அக்னி முதலானவற்றில் இந்த மாதிரி ரூபங்கள்லாம் காமிக்கப்பட்ட ஒரு திருவருத்துவம் திருவத்கரணம். நம்ம சாப்பிடுற வஸ்துவையும் திருவத்பாவம் மூணு விதமா இருக்கு. அதனாலேயே நாமரூப வியாகரணமோ எல்லாமே இவன் தான் பண்றான், சம் சதுர்முகன் தான் பண்றான். தேன் இந்த காரணத்தினால வேதாக திருவருத்கிறது. வேதாக வேதாகனாக்க சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மாவானவர் திருவருத்கிறது. திருவருத்கரணம் அவர் தான் பண்றார், நாமரூப வியாகரணம் அவர் தான் பண்றார், அனுபிரவேசம் அவர் தான் பண்றார். அப்படின்னு சொன்னா மைவம் கிடையாது. பிரம்மாண்ட சிருஷ்டிகி பவது கதம், கதம் பவது எப்படி இருக்கும்? அதாவது அத்திருவத்கார பூர்வா பிரம்மாண்ட சிருஷ்டிகி கதம் பவது. இப்ப சொன்ன பாருங்க, இது பரியந்தம் திருவத்கரணம் பண்ணப்படாதது, பஞ்சீகரணம் பண்ணப்படாத இந்த பூதங்களினால எப்படி பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ண முடியும்? அது முடியவே முடியாது, அது வரவே வராதே. அதனால திருவத்கரணம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் பிரம்மாண்ட சிருஷ்டி. அந்த பிரம்மாண்ட சிருஷ்டி ஆனாதான் சதுர்முக பிரம்மாவுக்கு அதுல சிருஷ்டி. அப்படி சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்டால்தான் அதுக்கப்புறம் பெருமாள் அவனை கொண்டு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதுதான் அர்த்தம் அது. அதே மாதிரியாக புக்தே அன்னாதவ் ஸ்ரிதா உக்தா பரிணதி, பரிணாமம் தான் சொல்லப்பட்டது, பரிணாமம் தான். ஏன் அப்படின்னாக்கா இத வந்து அங்க ஆரம்பமும் அன்னம், அன்னவஜிதம் திரேதாதியே அன்னமயம் சோமிய வனகா. இப்படி ஆரம்பமும் அன்னம் முடிவும் அன்னம் முதல்ல, அதுக்கப்புறம் ஆபோ ஆபோ பீதாகன்னு ஆரம்பம், ஆபோமயி ஆபோமய பிராணகா அப்படின்னுட்டு முடிவு. அதே மாதிரியாக தேஜோஜிதம் திரேதாதியத்தை தேஜோமயி வாக் அப்படின்னு முடிவு. இப்படி ஆரம்பம் உபசம்ஹாரம், உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டு துறையுமே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதான் கிரமம் அது. அதனால இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் சொன்னோம்னாக்கா விரோதம் வரும், அது விரோதம் வரும். என்ன விரோதம் வரும் அப்படின்றத சூத்திரார்த்தம் சொல்லச்சு வைக்கிறேன் பொதுவா. ஏன் அப்படின்னா சாதாரணமா சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்க அன்னத்தும் சாப்பிடுறான், சாப்பிடச்ச பூர்வபக்ஷி சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா என்ன ஆகும் தெரியும் இல்லையோ? அதுல வந்து ஸ்தவிஷ்டமான பாகமானது, ஸ்தவிஷ்டமான பாகமானது நம்ம வெளில போறதுன்னு அர்த்தம், அதுதான் பார்த்திவம். அதுக்கப்புறம் மத்தியம பாகம்னு சொன்ன பாருங்க, மத்தியம பாகமானது மாம்சமா இருக்கு, அத நீங்க எப்படி தெரியுமா தெரியும், ஜல ஜலஸ்வரூபமா நீங்க ஒத்துக்கணும், ஜலரூபம்னு விட்டு. அதே மாதிரியாக சூக்மமா இருக்கு பாருங்கோ, அந்த சூக்ம சுரூபம் அது வந்து மனசுன்னு சொல்லணும், அது வந்து என்னன்னாக்கா தேஜோமயம்னு எழுதணும். நீங்க சொல்றீங்க ஏன்னா திருவத்கரணம் தானே, மூணு மூணு இது நம்ம வெள்ள போறதானது, இது பிருத்திவிகாரம் பிருத்திவியினுடைய பாகம், அது அது மாதிரி ஜலத்தினுடைய பாகம்ன்றது மாம்சம், அதே மாதிரி தேஜஸோட பாகம்ன்றது மனசுன்னு ஆயிடும். அப்புறம் அந்த இது சொன்ன பாருங்க ஆபஸ்பீதாக திரேதாதி இருந்து அங்கேயும் அது மாதிரி மாத்திரம் சொல்லும்படியா ஆயிடும். ஆனால் அது ஸ்ருதி விருத்தம், உண்மையிலேயே அன்னவிகாரம்தான் மனசு, அதை போய் எப்படி தேஜோ விகாரமும் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுதுலையும் இப்படியே பார்த்துன்னு போறோம். இது ஸ்ருதி விருத்தம், அதே மாதிரி பரிணாம விருத்தம். நான் சாப்பிடுற வஸ்து அந்த மாதிரி ஆறுதது. விஞ்ஞானிகள்லாம் சொல்றவங்க இப்போ இந்த வஸ்துவை சாப்பிட்டா எலும்புக்கு நல்லது, அந்த வஸ்துவை சாப்பிட்டோம்னாக்கா இதுக்கு நல்லது, மாம்சத்துக்கு நல்லது, ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றவங்களோ அந்த பிரக்கிரியில பார்க்கணும் அது. அதனால இந்த மாதிரி கிரமம் இருக்கு. அதனால எதை எதை சாப்பிட்டோமோ அது மூணு விதமாக மாறுறது.
அந்த பரிணாமம் தான் இங்க சொல்லப்பட்டது. புக்தே அன்னாதவு த்ரிதா உக்தா பரிணதிகி, பரிணாமம் தான் சொல்லப்பட்டது. இதரது இதரது சன்னிகிருஷ்டஸ்ய சன்னிகிருஷ்டஸ்ய திருஷ்டி, சன்னிகிருஷ்டஸ்ய திருஷ்டி, சன்னிகிருஷ்டே பிரகிருஷ்டி, எல்லாம் ஒரே அர்த்தம்தான். கொஞ்சம் ஒத்துமொத்த சுவாமி மாத்து சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டு வந்து வச்சுடலாம். என்ன அர்த்தம்னா, அக்னியில போய் மூணு வருணத்தை காமிச்சார் உத்தாடகர் தன் பிள்ளை சேத கேட்டு, அது திருவுத்கரணம் எப்படி வரும், திருவுத்கரணம் வந்துருச்சு, அதனால வெட்டு திருஷ்டியில இந்த சதுர்முக பிரம்மா தான் இதை பண்றான் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது சொல்றது ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து சமட்டு திருஷ்டி போய் 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 காமிக்க முடியுமான்னா, அண்ட சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த சமட்டு சிருஷ்டியில இருந்த அக்னிகள்ல போய் காமிக்க முடியாது. அக்னி இப்படி இருக்கும், ஜலம் இப்படி இருக்கும், பிரதிவி இப்படி இருக்கும்னு அங்க போய் காமிக்க முடியாது. இங்க நம்ம எந்த எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவில தான் இது மாதிரி, இது தேஜோ மகாபூதத்தினுடைய ரூபம், இது ஜல மகாபூதத்தினுடைய ரூபம், இது பிரதிவி மகாபூதத்தினுடைய ரூபம் அப்படின்னுட்டு எதை நாம பார்க்கிறோமோ அதுலதான் காமிக்க முடியும். அதனால பக்கத்துல அவர் பார்க்கறது அக்னி, அந்த அக்னியை பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ரூபத்தை சொல்லி காமிச்சு கொடுக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, திருவுத்கரணம் பண்ணப்பட்ட வஸ்துக்கள்ல இந்த வஸ்துனுடைய வர்ணம் இப்படி இருக்கும், இதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கணும்ன்ற. அதனால சதுர்முக பிரம்மான்றவன் கர்த்தாவே கிடையாது. அதனால எம்பெருமானே அனுப்பிரவேசத்துல அந்தந்த ஜீவ விசிஷ்டனாக கர்த்தா, நாமரூப வியாகரணத்துக்கும் எம்பெருமானே கர்த்தா. எதுக்கு சதுர்முக பிரம்மா வச்சுண்டு அவர் கர்த்தா, அவனுக்கு சரிய வியாகரணம். திருவுத்கரணத்துக்கு சாட்சாத் எம்பெருமான் கர்த்தா அப்படின்றது தான் சித்தாந்தன்றத இந்த ஸ்லோகத்தினால முடிச்சு இந்த அதிகரண சுரூபத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அக்னியாதவ் அண்ட மத்திய ஸ்திதிமதி கதிதம் ரூபபேதை ஸ்திருவத்வம் தேஜோ வண்ணாசிதோக்தௌ அபி விசதமிதம் தேன வேதாஸ்திருவத்கிருது மைவம் பிரம்மாண்ட சிருஷ்டி பவது கதமசோ அத்ருவத்கார பூர்வ புக்தேன்னாதோ திருதோக்தா பரிணதிருதரது சன்னிகர்ஷஸ்ய திருஷ்டி அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ சூத்திரார்த்தம் பார்த்துடலாம். பாருங்க, சம்யாமூர்த்தி கிருத்திஸ்தோ திருவத்குருவத உபதேசா. சம்யாமூர்த்தி, சம்யின்ன நாமா, மூர்த்தின்னா உடம்பு ரூபம், மூர்த்தி என்ன உடம்பு அதுதான் ரூபம் நமக்கு. இந்த சம்யா மூர்த்தி நாமா ரூபம், நாம ரூபங்கள் இந்த கிளப்தி இது பண்றது பகவான் தான், பகவான் தான் பண்றான். இத ஏன் பகவான் பண்றான் அப்படின்னா, திருவத்குருவத உபதேசம், கிளப்தின்னா சிருஷ்டின்னு அர்த்தம். இந்த சிருஷ்டியானது பகவானாலேயே பண்ணப்படுறது, பெருமாளே அதுல கர்த்தா. ஏன்னாக்கா திருவுத்குருவத உபதேசா, யாரு திருவுத்கரணத்தை பஞ்சீகரணத்தை யாரு பண்றாளோ அவாதான் நாமரூபத்துக்கும் கர்த்தா. இங்க சம்யாமூர்த்தி திருப்தி ஸ்து அப்படின்னு இருக்கு, ஸ்து அப்படின்றது பூர்வபக்ஷ வியாவர்த்தி. அதனால சம்யாமூர்த்தி திருப்தி நாமரூப வியாகரணம் அது திருவுத்குருவத உபதேசா, திருவுத்குருவத திருவுத்கரணம் யாரு பண்றானோ பரமாத்மா அவனுக்கு தான் இது. ஏன்னா திருவுத்கரணம்ன்றது பரமாத்மாவனால தான் பண்ண முடியும், ஏன்னா அண்ட சக்திக்கு முன்னாடி இருக்கும் இல்லையோ. அதனால அதனால அந்த பரமாத்மாவனுடைய கர்த்தா தான் இது, பரமாத்மாவனுடைய கர்மம், பரமாத்மா தான் இதை பண்றான். திருவுத்குருவத உபதேசாது அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால அந்த அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிய அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இதான் அர்த்தமா இருக்கு, எம்பெருமானே எல்லாத்துக்கும் கர்த்தா. அது சுவாமியே சொல்றார் பாஷ்யகாரரே, அனேன ஜீவேன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், ஜீவ சமட்டி விசிஷ்டமா பகவான் இருக்கான், அந்த ஆத்மா பகவான் அனுப்பிரவேசம் பண்றான், அவனே திருவுத்கரணம் பண்றான் சாட்சாத்தாக, அவனே சதுர்முக பிரம்மாவை கொண்டு நாமரூப வியாகரணம் பண்றான். அதனால சம்யாமூர்த்தி கிளப்தியானது எம்பெருமான் திருவுத்கரணம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய கர்மாத்தான். ஏன்ன உபதேசா தாசாம் திருவுதம் திருவுதம் ஏகைகாம் கரவாணி அப்படின்னுட்டு சதுர்முக
அவனே அண்டத்துக்குள்ள இருக்கான் சதுர்முகன். அந்த அண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு கர்த்தாவாக சதுர்முகன் வர முடியாது. அதனால திருக்கரணை யாரு பண்றாலோ அவன்தான் சந்தியாமூர்த்தி கிருத்தி எட்டு சிருஷ்டி. உடனே கேள்வி வரும், ஏன் நாமரூபையன் வந்து கருணாகரத்தில் கேட்டார் ஒரு வாட்டி, நாமரூபே ஆகிரவசம் தானே இருக்குது சூத்திரத்துல, இது ஸ்ருதியில நாமரூபே வியாக்கிரவாணி அப்படின்னு இருக்கு, ஏன் சூத்திரக்காரர் சந்தியாமூர்த்தி? அதுக்கடையின் பதில் சொன்னேன், அதாவது பிரளய காலத்துல நாமெல்லாம் எப்படி இருந்தோம், சூக்ஷமானோம், நம்ம எப்படி இருந்தோம்னே தெரியாது. அது மாதிரி இந்த அச்சேதனங்கள்லாம் சூக்ஷமானது. ஆனா இப்ப எப்படி இருக்கு, சம்ய சம்யக் நியாயத்தை ஸ்பஷ்டமா தெரியறதோ இல்லையோ, ஸ்பஷ்டமா தெரியறதுனால சம்யக் நியாயம் ஆனத்துவம். சம்யாயத்தை அனேனேதி சம்யா பேர், அதாவது ஸ்பஷ்டமா தெரியறதோ இல்லையோ, அயம் மனுஷ்யா அயம் தேவஹா அயம் மிருகா இதம் ஸ்தாவரம் அப்படின்னு லோகத்துல இருக்கே நோய் பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்றமே, அந்த மாதிரி இருக்கிறதுனால இதான் கிரமம், இதான் கிரமம். அதனால இத அத்தனையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் சம்யா. அதனாலதான் மூர்த்தி, மூர்த்தி என்ன ரூபம் சொன்னா ஒரு வர்ணத்துல கூட ரூபம் வந்துடும், அது சொல்லக்கூடாது, ஒரு உடம்பு வரையும் போகணும். அதனால மூர்த்தின்னு சொல்லிட்டார், ரூபம்னாக்க சம்ஸ்தானம் அர்த்தம், ஆகாரம் உடம்பு அப்படின்னு அர்த்தம், அதுன்னு அர்த்தம் அது. அதனால சம்யாமூர்த்தி கிறிஸ்து திருவத்குருவது உபதேசம். உடனே அவன் கேள்வி கேட்கலாம், ரெண்டாவது சூத்திரம் மாம்சாதி பௌமம் யதா சப்தமித்தர யோசனை, அன்னவிஷதம் திரேதாவதி சொன்னமே ஸ்லோகத்துல அன்னவிஷதம் திரேதாவதி இருக்குது, இது திருட்கரணம் தானே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் இவரே மூணு இருக்கு, அன்னத்தை சாப்பிட்டாக்கா மூணு விதமா வருது, மூணு சொன்னோம் நம்ம, ஒரு சவிஷ்ட பாகம் அனுபாகம் அனியஸ் பாகம் அணியாம்சமான பாகம், அதாவது சவிஷ்ட பாகம் மத்திய பாகம் பரமசூக்ஷமா இருக்கக்கூடிய பாகம், அந்த மூணு பாகமே அன்னத்தினுடையது தான், பிருத்வியினுடையது தான். ஏன்னா மாம்சாதி பௌமம், மாம்சம் அது மாதிரி இது மனசு, இது ரெண்டுமே பௌமம்னா பூமி, பூமின்னா பிருத்வி, பிருத்வி சம்பந்தம் பார்த்திவம்னு அர்த்தம், பிருத்வி சம்பந்தமா இருக்குது. நீ சொல்ற மாதிரி இந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை, தேஜஸ்தனுடையதோ ஜலத்தினுடையதோ திருக்கரணம் இல்லை, யதாசப்தம் இதர யோசித்தே மீதி மூணு இருக்கு பாருங்கோ, அதாவது ரெண்டுத்துக்கும் மூணு மூணு இருக்கு, ஜலத்தை சாப்பிடுறான் அதுல மூணு விதமா வந்தது, மூணு விதமா வந்தது, என்னது சூக்ஷமான பாகம் பிராணம், மத்தியமமான பாகம் மா இதுவா இருக்கும் ரத்தம், அதே ஸ்தூலமான பாகம் எது அப்படின்னாக்க நம்ம இது பண்றவன் சிறுநீர் கழிக்கிறோம் இல்லையோ, நீர் கழிக்கிறது அது, இந்த மாதிரி மூணு, இதுவும் அவைகளுடைய தான் ஜலத்தினுடைய விகாரங்கள். அவர் தேஜோ விகாரங்கள்னா அஸ்தி மஜ்ஜா இது வாக்கு, அதுல சூக்ஷமா இருக்கிறது வாக்கு, அதுவும் தேஜோ விகாரம். யதாசப்தம் இதர யோசிச்ச, இதர யோசிச்ச தேஜஸ் தேஜஸ் சாப்பிட்டா அதுல அந்த ரெண்டு பாகங்கள், அதே மாதிரி ஜலத்தை சாப்பிட்டா அந்த ரெண்டு பாகங்கள், அவைகள்லாம் கூட ஆதாதனுடைய பரிணாமங்கள் தான். அப்படி பரிணாமங்களா இருக்கிறதுனால அதை கொண்டுதான் புரிஞ்சுக்கணும், நீ திருவத்கரணம் நீங்க சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் எதக்னே ரோஹிதம் ரூபம் சொன்னதெல்லாம் கூட வெட்டிக்கு வெட்டி உள்ள சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த அக்னியும் வெட்டிக்குள்ள இருக்கு, சேதகேதுவும் வெஷ்டிக்குள்ள இருக்கான், புத்தாடுகளும் வெஷ்டிக்குள்ள இருக்க, அதனால குரு பிதாவான குரு ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யனான குமாரன் அவனுக்கு உபதேசம் பண்ற, அவர் பக்கத்துல எது இருக்குதோ அதான பார்த்து சொல்ல முடியும், அதனால எந்த தோஷமும் இல்லை. உடனே கேள்வி வருது, அப்படியானாக்கா இப்ப வந்து நம்ம லோகத்தை ஜலம்னு சொல்றோம், அந்த ஜலம்னு சொன்னாக்கா அந்த ஜலத்துல என்னென்ன இருக்கு, அஞ்சு பூதங்களும் இருக்கோல்லையோ, தேஜஸ்ன்னு அதுலயும் அஞ்சு பூதங்கள் இருக்கு, ஆனா ஏன் தேஜஸ்ன்னு சொல்றோம், தேஜஸ்ன்னு சொல்ல வேண்டாமே, எல்லா பூதங்களும் இருக்குன்னு சொல்லணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, ஒரு உடம்ப பார்த்தா உடம்புன்றோம், உடம்புன்னா என்ன அர்த்தம், பார்த்திவம் பிருத்திவின்னு அர்த்தமாயிடும்,
அல்லது ஆப்தியமா இருக்கும். அதை எப்படி நீங்க சொல்றீங்கோ பஞ்சபூத பௌதம் பஞ்சபௌதிகம் அப்படின்னு தானே சொல்லணும், பாஞ்ச பௌதிக தேகம் தானே சொல்லணும். அவர் அப்படி சொல்றது இல்லையே, ஒவ்வொரு வஸ்துவையும் அந்தந்த நாம நிர்தேசம் பண்ணி சொல்றமே அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, வைசேஷ்யாத் தத்வாத தத்வாத வைசேஷ்யாத் வைசே தூக்கா பூர்வபக்ஷ இது வியாபத்தி வந்துடும். என்ன வைசேஷன்னு விசேட பாவம், ஆதிக்கம் ஆதிக்கம், அதாவது எது அதிகமா இருக்கோ அதை கூட தானே சொல்லுவோம். ஒரு நிறைய யௌவனம் வயசு, யௌவன வயசுக்கான இளமையோடு சேர்ந்தவா நிறைய பேர் உட்காந்துருக்கா, இளைஞர்கள் 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 உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நாலு கிழவர்கள் உட்கார்ந்துருந்தா கூட வயசானவா உட்காந்துருக்கா, 70 வயசு 80 வயசு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இளைஞர்கள்லாம் உட்காந்துருக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆதிக்கம், எதுக்கு ஆதிக்கம் இருக்கோ அதுக்கு அழிங்கிற சார் பேர் முக்கூர் ரிஷிங்கர். இந்த பெருமாளும் ஜீவனும் இந்த நம்ம உடம்புக்குள்ள உட்காந்துருக்கான், ஹிரதயத்துக்குள்ள ஏற்கனவே சொல்லிருப்பேன் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பெருமானும் உட்காந்துருக்க, ஜீவனும் உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச ரிதம் பிபந்தௌ அப்படின்னு இருக்கு. ரிதம் பிபந்தௌ ரெண்டு பேரும் கர்ம பலனை குடிச்சுட்டு இருக்கா, கர்ம பலனை சாப்பிடுறான்னு தோணுச்சு. உடனே கேள்வி, பெருமாள் அங்க சாப்பிடவே இல்லையே, ஆனால் இங்க வந்து இவன் ஒண்டிதான குடிக்கிறான், ஜீவன் தானே இந்த கர்ம பலன் அனுபவிக்கிறான். அப்படி இருக்கச்ச எப்படி ரதம் பிறந்தும் பெருமானையும் சேர்த்து வந்துடுச்சு. அதுக்கு முக்கூர் ரிஷிங்கர் சாட்சியார் சதஸ்ல, 10 பேர் குடிக்கிற குடிச்சிட்டு போயிட்டு இருக்கா, அத குடிக்காதவன் ஒருத்தன் கூட போறான். அப்போ குடிக்காதவன் போனா கூட இவ லோகத்துல என்ன சொல்லுவா, இப்ப குடியா இருக்கும்போதெல்லாம் போயிட்டு இருக்குவார் அப்படின்னு தானே சொல்லுவார். அத மாதிரி இங்க இந்த ஜீவன் பாபத்தை அனுபவிக்கிறான், புனி பாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், பெருமானுக்கு சம்பந்தம் இல்லாட்டா கூட பெருமானும் அதுல சேர்ந்துட்டார், அத்தை வச்சு சேர்த்து சொல்லிட்டா அப்படின்னு கருணாகரத்தை சொல்வார். ஐயோ பாவம் பெருமாள் குடிகார கும்பலோட சாமாயிட்டார் அப்படின்னு அங்கேயும் சிரிச்சிருந்தே எல்லாரும் ரசிச்சா. ரிஷிங்கர் சாட்சி ஒண்ணு எந்த காலத்திலயோ 87லயோ 88லயோ தெரியல, ஞாபகம் இல்ல. அப்போ அந்த சதத்துல இந்த மாதிரி வந்து ரிஷிங்கர் சாட்சியார். அதனால ஆதிக்கம் ஆதிக்கத்தை வச்சிருந்ததான் சொல்றோம். எந்த வஸ்துவில இதை சொல்லணும்னு சொல்றோம், அதுல தேஜோ மகாபூதத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு. ஜலமோ பார்த்திவமோ இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனாலதான் இதை வந்து தேஜோ மகாபூதத்து சேர்ந்தது. சொர்ணம் சொர்ணம் அது தங்கம், அந்த மாதிரியாக ஜலம் இருக்கு திரவம், அதுல எல்லாம் இருந்தா கூட ஜலம்தான் அதுல அதிகமா இருக்குன்னு சொல்லணும். இப்படிதான் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும். வைசேஷ்யாத்து தத்வாதகா அதே தத்வாதகா இந்த மாதிரி சொல்றது ஆதிக்கத்தினாலதான் இந்த இது பூதம் ஜலபூதம், இது ஜலம் இது தேஜஸ் இது பதவி இது ஆகாசம் இது வாயுன்னு சொல்றோம். ரெண்டு வாடி தத்வாதக வந்தது என்ன, இந்த அத்தியாயம் முடியறது அத்தியாய பிரிசமாக்தி. இந்த இரண்டாவது அத்தியாயமானது இந்த சூத்திரத்தோட மொழி பெற்றது, அதை காமிக்கிறதுக்கோசரம் வைசேஷ்யாத்து தத்வாத தத்வாதக. போன அத்தியாயம் முதல் அத்தியாயத்துல என்ன சொன்னார், ஏதேன சர்வே வியாக்கியாதாக வியாக்கியாதாக அப்படிங்கிறார். இந்த வியாக்கியாதான் ஒரு பதத்தை ரெண்டு வாட்டி பண்றார், இங்க வைசேஷ்யா தத்வாத தத்வாதகான்னு இருக்கிறார். அப்படி இந்த மாதிரியாக இந்த மூணு சூத்திரங்களினால சம்யாமூர்த்தி க்ளப்தரிகரணம் முடிஞ்சது. இப்படி ரெண்டு அத்தியாயம் முடிஞ்சு போயிடுத்து. முதல் அத்தியாயத்தினால சமன்மய அத்தியாயம் வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே பரமாத்மா தான் சர்வகாரணமாக சொல்றது அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இரண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம், இந்த அவிரோதாத்தியாயத்துல பிரம்ம காரணவாதத்தில் யாராவது சந்தேகத்தை எழுப்பினா ஆக்ஷேபம் பண்ணா அத முதல் பாதத்துல அடிச்சார், இரண்டாவது பாதத்துல இதர மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணினார், மூணாவது பாதத்துல போகங்கள் எது எது சிருஷ்டிக்கப்படுறதோ அவைகளுக்கெல்லாம் பிரம்ம காரியத்துவத்தை சாதிச்சார், கடைசி பாதமான இந்த பிராணபாதத்துல போக உபகரணங்கள் அவைகளுடைய சிருஷ்டி எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்லி அவிரோத அத்தியாயத்தை தலைக்கட்டினர். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தினால இத மூணு ஸ்லோகங்களை கொண்டு இந்த அதிகரணத்தை முடிச்சு இந்த இரண்டாவது அத்தியாயத்தை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் மூணு ஸ்லோகம் இருக்கு, அந்த மூணு ஸ்லோகத்துல
முதல் அது முதல் ஸ்லோகத்தினால இந்த பாதத்துல எட்டு அதிகரணங்கள், அந்த அதிகரணங்களுடைய விஷயங்களை சங்கரகமா சாய்க்க போறார். மீதி ரெண்டு ஸ்லோகங்கள்னால அத்வைதிகளுடைய பட்சத்துல இந்த ரெண்டாவது அத்தியாயமானது அன்வயிக்காதுன்றது சொல்ல போறார். அதை நாளைக்கு நாளைக்கு முடிக்கலாம். கபிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.